நேர்மறை எண்ணங்கள் எபிசோட் 5. வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்கள், நேர்மறையான அணுகுமுறைகள் வெற்றிக்கு அழைத்து செல்கின்றன என்பதனை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஐபிஎல் போட்டியிலிருந்து நாம் அந்த எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் அணி முதல் முறையாக கேப்டன் பதவி வகிக்கும் அஸ்வின் எப்படி கையாளப் போகிறார், என்ன நடக்கப் போகிறது, அவருடைய ஆளுமை எப்படி இருக்கும் என்றெல்லாம் விவாதங்கள் வந்தபோது மிக சாதுரியமாக தன்னுடைய அனுபவத்தை காட்டி வெற்றி பாதைக்கு அணியை தன்னுடைய முதல் ஆட்டத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். இதுவே முதல் வெற்றி, சிறப்பான தொடக்கம் ஆக அமைந்துள்ளது. நாம் ரெண்டாவது பார்க்கக்கூடிய மனிதர், அவரும் ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக களமிறங்கின தினேஷ் கார்த்திக். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ ரெண்டாவது வீடியோலேயே பார்த்துருக்குறோம். பங்களாதேஷ்க்கு எதிரான அவருடைய நேர்மறையான பேட்டிங் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் ஜெயிச்சுட்டு ஃபீல்டிங் சூஸ் பண்ணி தன்னை விட பேட்டிங்கில் வலிமையான ஆர்சிபி வந்து 177 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவருடைய இவங்க டீமில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க சுனில் நரேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்டன்ஸுடைய இன்னிங்ஸ், ரொம்ப காமா, ரொம்ப நிதானமாக, ஸ்டில் டு தி எண்டு, ஒரு ஆட்டத்தின் இறுதி வரைக்கும் வெற்றியை தொடங்குவது என்பது, வெற்றி பாதையை தொடங்குவது என்பது முக்கியமல்ல, அதை இறுதி செய்ய வேண்டும். அது இறுதி செய்து வெற்றியை உறுதி செய்த தினேஷ் கார்த்திக் இன்று நம் நேர்மறை எண்ணத்தின் வழிகாட்டலாக உள்ளார். தொடர்ந்து விவாதிக்கலாம் நேர்மறை எண்ணங்கள். இன்று இந்த இரண்டு விஷயங்களும் நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நன்றி.